வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நீங்க இப்ப பிக்சர்ல பாக்குற மாதிரி ஒரே ஒரு இந்த மிஷின் இருந்தா உங்களுக்கு போதுமானது, நீங்க இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு முதலீடு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10,000-15,000 முதலீடு இருந்தா போதும் இந்த தொழிலை செய்யலாம். ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னா இருபாலரும் இந்த தொழிலை செய்யலாம். இப்ப முதலீடு கம்மி, ரெண்டு பேரும் செய்யலாம். அப்ப இட வசதி எவ்வளவு வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ரூம் இருந்தா கூட போதும் இந்த தொழிலை செய்ய முடியும். இவ்வளவு கம்மியா செய்யறோமே, இதுல லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வரும். இது பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய், அதிகபட்சமா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு தான் இந்த சேனல் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னாக்கா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தொழிலுக்கான ஹீரோ அப்படின்னா இந்த மிஷின் தாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000-7,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த மிஷின் மட்டும் வாங்கினா போதும் இந்த தொழிலை நல்ல விதமாக நீங்கள் செய்ய முடியும். இதுவே நீங்கள் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரும். நாம் இந்த வீடியோவில் குறைந்தபட்சம் வீட்டில் இருந்தே தயாரிக்கிற மாதிரி சொல்கிறதுனால இந்த மிஷினை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்லேருந்து நம்ம இந்த ஃப்ளோர் கிளீனிங் மாப், இது வந்து நம்ம தயாரிக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், வீடுகள் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே மொசைக்ஸ், மார்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. அதனால இந்த மாப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, எல்லா மக்களும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. இந்த மாப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம். சாதாரணமாக இதை வந்து நீங்கள் வாங்கி விற்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் செஞ்சு தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல், இந்த மாப்ஸை வந்து நம்ம தயாரிக்கும் போது இதில் நிறைய லாபம் பார்க்க முடியும். மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு என்னென்ன மூலப்பொருள் வேணும்னு பார்க்கலாம். மாப் ஸ்டிக், அதாவது குச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்குது, ஸ்டீலில் இருக்குது, இரும்பில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, எது வேணுமோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நூல், இந்த யான் த்ரெட் அப்படிங்கிற அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரியான பனியன் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து இந்த நூல் தயாரித்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்ஸ் அண்ட் கிளிப்ஸ், அந்த ஸ்டிக்கையும் அந்த நூலையும் இணைக்கிறதுக்கு கப்பும் கிளிப்பும் வேணும். இதுவும் உங்களுக்கு வந்து இந்தியா மார்ட் வெப்சைட்டில் ஈஸியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாப் தயாரித்ததுக்கப்புறம் அந்த பேக்கிங் கவர்ஸ், அது தேவைப்படுது. இந்த பேக்கிங் கவர்ஸ்க்குள்ளே தான் நம்ம வச்சு என்ன செய்வோம், சேல் செய்வோம். இதை ரெண்டு விதமாக நீங்கள் சேல் செய்யலாம். ஒன்று வந்து நம்ம ஸ்டிக்கு இல்லாமல் சேல் பண்ணலாம், ஸ்டிக்கு இரு வச்சியும் நம்ம என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த நூலை வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். அது ஒரு பல்காக எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த மிஷினில் வச்சு அந்த கிளிப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கிளிப் வந்து உள்ள அந்த கப்புக்குள்ள போய் வந்து செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ட்ரைனிங்கிறதே நமக்கு தேவையே இல்லை, நமக்கே நல்லாவே தெரியும். இந்த மிஷின் மட்டும் வாங்கினா போதும் இது வீட்டிலையே நீங்கள் என்ன பண்ண முடியும், எளிமையாக தயாரிக்க முடியும். அப்போது இதுக்கு எந்த அளவுக்கு செலவாகும் இந்த ரா மெட்டீரியலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தயாரிக்கிற மாப் வந்து ரீட்டைல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-60 ரூபா வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம். ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது விலை போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போது இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாக கிடைக்கும், அது ரோல் ரோலாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 கிலோ 65 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இந்த 1 கிலோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இதிலேருந்து ஒரு 3-4 நீங்க என்ன செய்ய முடியும், மாப் வந்து தயாரிக்க முடியும். இது வந்து இதுலயே ஒயிட் கலர், அதுக்கப்புறம் கலருக்கு தகுந்த மாதிரி, நூலுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட்ல ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அதிகபட்சமா நீங்க ஒரு 60-65 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த த்ரெட்ஸ் வந்து நீங்க என்ன செஞ்சிட முடியும், வாங்கிட முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த கப்பும் கிளிப்பும் சொல்றோம் இல்லையா, அந்த கப்ஸ் வந்து கிளிப்பும் கப்பும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் கிடையாது, ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவே வந்து இந்த மாப்பிளையே நீங்கள் வேறு விதமாக பட்டையாக ஒரு இது செய்வோம் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பீஸ் வந்து 15 ரூபாய் இந்த ரேஞ்சில் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா கென்டக்கி மாப் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பட்டையாக வேணும்னா இந்த கிளிப் வாங்கிக்கணும். அதுவே ரவுண்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த 5 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ரெண்டுக்குமே அந்த கிளிப்ஸ் வாங்கிக்கணும். கப்பும் கிளிப்பும் சேர்ந்தும் கிடைக்கும், தனியாகவும் கிடைக்கும். தனியாக வாங்குறதுனாக்கா உங்களுக்கு ₹1 50 பைசா வரும் கிளிப்பு. ஆனால் வந்து இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் வரும். ஆனால் டோட்டலாக நீங்கள் வாங்குறீங்கங்கும் போது ஒரு 5 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னாக்கா
நீங்க என்ன மெட்டீரியல் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த விலையா இருக்கு. இப்ப 20 அடி நீளத்துக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 18 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே நிக்கல் பிளேட்டட் கோட்டிங் இருக்கிற மாதிரி வேணும்னா ஒரு பீஸ் வந்து 26 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ், ஓகேங்களா? எல்லாமே இந்தியா மார்ட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்கிறத நான் சொல்றேன். மைல்டு ஸ்டீலா இருந்தா 29 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே நீங்க வந்து பவுடர் கோட்டிங்காக இருந்தாக்கா ஒரு 14 ரூபாய் 50 காசு அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இதுவே நீங்கள் மரத்தில் வாங்கணும்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டிக் கிடைக்குது, ஓகேங்களா? அதனால தான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, எல்லாருமே வுட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபாய் 10 ரூபாய் இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வுட்டுங்கிறது கிடைக்குது. ஸ்டிக்கு என்ன போட போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாபத்தை என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இப்போ ஒரு மாப் தயாரிக்கிறதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மாப் யான் அந்த நூல் வந்து உங்களுக்கு ஒரு மாப்புக்கு ஒரு 20 ரூபாய் வச்சுங்க, 15 ரூபாய் தான் ஆகும். நான் எக்ஸஸாகவே தான் சொல்கிறேன், 20 ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு 5 ரூபாய், கப்பும் கிளிப்பும் சேர்த்து 5 ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன் ஸ்டிக்கு வந்து உட்டில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது அலுமினியத்துக்கோ இல்லை வந்து ஸ்டீல்லையோ வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. அது வந்து ஒரு 10 ரூபாய் கவர், அதுக்கப்புறம் நம்ம மேலே போடுற கவர், அப்புறம் ஏதாவது ப்ராசஸிங்கில் ஏதோ ஒரு சார்ஜ் அப்படின்னாலும் ஒரு 5 ரூபாய். டோட்டலாக ஒரு மாப் தயாரிக்க மேக்கிங் காஸ்ட் அப்படிங்கிறது 40 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவாகும். 40 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு மாப் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், தயாரிச்சிடலாம். இப்போ ப்ராஃபிட் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்ம மேக்கிங் காஸ்ட் வந்து 40 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் நீங்கள் ஹோல்சேலாக சேல் பண்ணுறீங்கன்னா ஒரு மாப் வந்து 60 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அப்போது ஒரு மாப்புக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு 20 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு மாப்புக்கு 20 ரூபானா ஒரு 250 மாப்பு ஒரு நாளைக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய்ங்கிறது லாபமாக இருக்கும். ஹோல்சேலுங்கும் போது 250 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஹோல்சேலாக விற்கும்போது இது தாராளமாக சேல் ஆகிடும். அப்போது ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய முடியும், இதில் லாபம் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் ரீட்டெயிலாக சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக 120-160 ரூபாய் வரைக்கும் ஒரு மாப் சேல் பண்ணுறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி இது சேல் ஆகுது. இப்போ இதில் லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கே ஒரு 100 பீசஸ் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ரீட்டெயில் சேல் அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு 100 பீசஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஒரு நாளைய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 8000-12000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு 15 நாள் இந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க, ஏன்னா ரீட்டெயிலுங்கும் போது ஒரு நாளைக்கு சேல் இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது, அதனால மாதத்துக்கு ஒரு 15 நாள் நீங்கள் சேல் பண்ணால் கூட 120,000 180,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். அப்போ இந்த தயாரித்த மாப்ஸை எங்கெங்கே நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக நம்ம சேல் பண்ணலாம், டீலர்ஸ் மூலமாக சேல் பண்ணலாம், ரீட்டெயில் ஷாப்ஸில் நம்ம சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட் விற்கிற இடத்துல கூட இதெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் க்ரோசரி ஷாப்ஸு, ஃபேன்சி ஷாப்ஸு, இ காமர்ஸ் வெப்சைட்ஸு, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தளங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் விற்கலாம். அதே நேரத்தில் இந்த ரீட்டெயிலாக நீங்கள் விற்கிறீங்க போது ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியும், கேன்வாஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு வீட்டிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் நான் இன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், பெரிய அளவில் லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு நிறைய மாப்ஸ் தயாரித்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு வேறு ஒரு வீடியோ, நிறைய மெஷினரிஸோடு இதை எப்படி நம்ம பண்ணலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலாக அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.